ஏய் என்ன பண்ற மேட்ச்னா வெங்கர் வந்துருவாரல 10 நிமிஷம் இந்த 10 புஷ் அப் எடுத்துட்டு வர வந்துருவாரு அதுக்குள்ள செது குட்டி அந்த காலங்கத்தால மேட்ச்னா இது கிரவுண்ட் இவ்வளவு பெருசா இருக்கு என்ன மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் பெண்களுக்காண்டி சம உரிமை கொடுத்து ஃபுட்பால் ஆட வைக்க போறாங்க அவங்க அலௌடானா கிரவுண்ட்ல அலௌடு தான் நினைக்கிறேன் யாரையும் காணா கோவிட்னால இருக்கும்னே என்ன டீம் மட்டும் வேணாம் அது வேணானே ஏன் நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கோம் ஆர்சனல்ல சரி அதான் ரெண்டு பேர் மட்டும்தான் தாக்கேன் அப்படின்னு நம்பி ஏமாந்தான் மிச்சம் சரி இந்த அபுமா எங்கே கஞ்சா கஞ்சா அடிப்பானா என்ன தெரில எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஸ்கோர் பண்ண வருவான்னு நினைக்கிறேன் அவன் கைங்களமாக பிடிச்சோம் ஸ்கோர்லாம் பண்ணுவீங்களா கஞ்சாலையாவது ஸ்கோர் பண்ணுறான் அதையாவது பண்ணுங்கடா நீ இது வாலி படத்தில் வரும் தானே பாட்டு பாடுவானுங்களே ஆமாண்ணே நம்ம ஊர் படத்தில் மட்டும்தான் காமிக்கிறாங்க இந்த கிரவுண்டில் இது நார்மல் மேட்ச் மாதிரி ஆடுவாங்களா இது டோர்னமெண்ட்டானே ஆ இதில் ஆனால் தான் நான் ஸ்டேட்லேருந்து அப்படியே நேஷனல்ஸ் போகலாமா யார் உமன்ஸ் டீம் உமன்ஸுக்கு நேஷனல் டீம்லாம் இருக்குது இருக்கா நம்ம ஊரில் கவர்மெண்ட் டீம் பிகில் வந்ததே பிகில் அந்த ரயில்வேஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலாம் ஆடுவாங்களா அந்த மாதிரி அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இல்லாமல் வருவாங்கள்ல அவங்களாம் நேஷனல்ஸ் ஆடுறதுக்கு இந்த டோர்னமெண்ட் தானே நம்ம ஊரில் இந்தியன் டீம் நேஷனல் டீம் இருக்குது இல்லை இருக்குது 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 ஓ விளாட்றவங்க தானே இது என்னது இது இதானே டனல் சரி சப்ளை மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு பிளேயருக்கு தான் ஃபீலே ஆக்சுவலி இந்த கிரவுண்ட்ஸ்லாம் நான் ஒன்லி நான் ஃபாரின் கிரவுண்ட்ஸ் தான் விளாட்றது ஸோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வந்தேன் இப்போ நான் பட்டர்ஃப்ளைக்கு கிடைக்கிறேன் பாருங்கள் ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேமை கவர் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது மேலே இருந்து ஃபார்மேஷன் அவங்க வச்சிருக்காங்க இதுதான் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு தான் அளவா கிரவுண்ட் சைஸு இதுதான் அளவுன்றா இது இருக்கும் இதோட கொஞ்சம் பெருசாகவும் இது ஃபுல்லாக ஓடுவாங்களா இது ஃபுல்லாக ஓடுவாங்க ஒரு பிளேயர் ஒரு மேட்ச்சுக்கு அசால்ட்டாக ஒரு இந்த பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 கிலோமீட்டர் ஓடுவாங்க இன்டர்நேஷ்னல் மேட்செல்லாம் பார்த்தோன்னா 11-12 கிலோமீட்டர் ஒரு மேட்ச் போடுவாங்க அந்த டீமுக்கு லேடி கோச் 17 சொல்கிறான் பரவாயில்ல கட் பண்ண மொத்தம் 6 டீம் ஆடுதான் இன்னைக்கு 2 டீம் ஆடுறது வந்து ஒன்று தமிழ சீப்ஸி இன்னொன்று மினர்வா தமிழ சீப்ஸி யாருன்னா மொதல் மேட்ச்சு 10-0 போட்டிருக்காங்க ஆனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபுட்பால் மக்கா வந்து மேட்ச் வந்து ஒன் சைடெல்லாம் போகலை அத்தனை பேர் இருந்தாங்க வந்துச்சு பாருங்க ரெண்டு பேரும் மேல பட்டிருக்கோம் ஏதோ ஆயிருந்தா சர்க்கஸ் பண்றேன் நீ ஆக்சுவலி இந்த கிரவுண்ட்ஸ்லாம் நான் ஒன்லி நான் ஃபாரின் கிரவுண்ட்ஸ் தான் விளாடுறது ஸோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வந்தேன் இப்போ நான் பட்டர்ஃப்ளைக்கு கிடைக்கிறேன் பாருங்க போயிருந்தேன் முத முறை விளாண்ட ஃபுட்பாலே ஒரு நல்ல அளவு விளாட பண்ண அவன் வந்துட்டு தான் வரி எப்படின்னாரு நீங்க இப்போ போங்க நல்லா இவ்வளோ இதுக்கெல்லாம் என்கிட்ட பண்ண வேணாங்க நான் உள்ளலாம் இல்லை இதுக்கு ஏதா இதுக்கான தொப்பி எப்படி போட்டேன் சூப்பர் ஃபுட்பால் மக்கான ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அவங்க வந்து
ஃபர்ஸ்ட் டைம் கும்பலாக சுத்துவோம் பார்க்கும்போது மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அப்புறம் பார்த்தா அங்கே ஃபுட்பாலுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க போல. ஆமாம், அதுவும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டு என்ன தான் 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க, 4வது வருஷம் இதுதான் ஃபஸ்ட் டைமு ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க யூடியூப்பில். எங்கேயும் பேலாம் பண்ண தேவையில்லை, யூடியூப்பில் லைவாக போய்கிட்டு இருக்காங்க. அங்கே எதுவும் காசுலாம் கொடுக்கல, பெய்டு ப்ரொமோஷன். ஆமாம், செலவு தான். இது வந்து போய் அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க மேட்சை, போய் பார்த்தா ரொம்ப கம்மியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 50-55 பார்த்துட்டு என்னடா ஒரு இப்படி 300 கோடி சம்பாதிச்சிருப்பாங்களா அந்த படத்தில், அவ்வளோ பெரிய படமாலாம் படமாக பார்த்தோம், மேட்ச் நடக்குது உண்மையிலே யாரும் இல்லையான்னு ஃபீல் ஆகிட்டு போய் கேட்டேன். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன், டெம்பிள் மங்கியில் போடுறேன் என் ஃபேன்ஸ் அவனா, அது போயிட்டு ஒரு 500-1000 ஸ்ட்ரீமிங் ஆகுது, பார்த்து சந்தோஷப்படுத்துங்க. ஜெர்சிலாம் போட்டதே அதுக்கு அதுக்கு தான் இல்லை, அது வேறு, இது கணக்கு இல்லை, இது ஆர்சனல் இருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் அதுக்கு தான் வந்துச்சேன். ஸோ ஃபுட்பால் மக்கா சேனலில் போனீங்கன்னா இந்த மேட்சாக லைவ் ஸ்ட்ரீம் என்னென்னைக்கு மேட்ச் ஃபிக்ஸ்டரு என் யார் யாருக்கு எல்லாமே தெளிவாக போட்டு அவங்க இன்ஸ்டா பேஜில் இருக்குது. லைவ் ஸ்ட்ரீம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அதோ இங்கே கிரவுண்டா அது, கண்டிப்பாக இதானே கிரவுண்டு. நம்ம வேலாயுதம் படத்தில் தீவிரவாதி பாமிக்கிற இடமா போகலாம், காமெடி பண்ணிட்டு